அதேமாதிரி வணக்கம் இன்றைக்கி யாரை பற்றினா நம்ம வீடியோவில் ரேணுகா சிஸ்டர் தான் ரேணுகா சிஸ்டரை பற்றி சொல்லுன்னா அவங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்கு குட்டி குழந்த தான் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் கேட்பேன் உடனே சிஸ்டர் முந்திரி கூட்டம் ஐயோ சிஸ்டர் நான் மேக்கப்லாம் போடலைன்னு அப்படி நினச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலாக சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ அதே ஒரு தனி லைஃப்க்கு போனால் மோஸ்ட்லி நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன் ஏன்னு தெரியுமா அங்கே ப்ரீயா குயின் சிஸ்டர்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்க கமெண்ட் பண்ணுறது இவங்க அதை கலாய்க்கிறது செம்மையாக இருக்கும் ஆனால் நான் மோஸ்ட்லி கமெண்ட் பண்ண மாட்டேன் அவங்க என்னடா போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசித்து ரசித்து நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் ரெண்டு சீஸ் உண்மையாகவே உங்களோட லைவ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட வாய்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உண்மையாகவே சிஸ்டர் உங்களை பற்றி சொல்ல வார்த்தை இல்லை உங்களோட லைவில் பார்த்தீங்கன்னா நான் சிரிக்கவே மாட்டேன் ஏன் நான் சிரிக்க மாட்டேன்னு என்னை எல்லோரும் கேட்குறீங்க நான் சிரிக்காததுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு விட்டு சிரித்தா பிடிக்காது அவங்க ஒரு கெட்ட வார்த்தையில் நான் திட்டுவாங்க முன்னாடி அதனால் நான் வந்து வாய் விட்டு சிரிக்காமல் அப்படியே பழகிட்டேன் இப்போ அவங்களே சிரினா கூட எனக்கு சிரிப்பு வராது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தான் வரும் அதனால தான் நான் சிரிக்கிறதில்ல ஆனால் மற்றவங்க லைவ்லலாம் நீங்கள் சிரிக்கிறதை பார்க்கும்போது எனக்கு சொல்லும்போது கண் கலங்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரேணு காசேஸ் நானும் டென் டேஸும் அவங்களுக்கு லைவ் போடணும் லைவ் போடணுன்னு இருந்தேன் இன்றைக்கி தான் எனக்கு வந்து உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு தில்லு வந்ததுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிரேட்டானவங்க அதுவும் இல்லாமல் லவ் ஸ்டோரிலாம் போட்டிருந்தீங்க சூப்பராக இருந்தது ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இவ்வளோ பாசமாக என்ன சொல்கிறது வீடியோஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எனக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா என் எனக்கு இல்லாததெல்லாம் உங்களுக்கு இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுவேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பாபிசீஸ் உங்கள் மூலிமா எனக்கு பிரியாசீஸ் கிடைச்சாங்கன்னு சீஸ் சொல்லுவாங்க பாபிசீஸ் உங்கள் மூலிமா எனக்கு ஒரு ரேணுகா சீஸ் கிடைச்சாங்கன்னு அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்னோட லைஃப்பில் உள்ளவங்களும் ரொம்ப லவ்வபுளானவங்க தான் யாரும் இப்போ எந்த ஒரு தப்பான கமெண்ட்ஸும் இது வரைக்கும் போட்டதில்லை எதுவுமே பண்ணதில்லை எல்லாருமே ரொம்ப கிரேட்டானவங்க உங்களையும் சேர்த்து தான் உங்களை பற்றி எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் எப்படி ஸ்டார்டிங்கில் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே போடுவீங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சம்டைம் டில்லாக பேசுவீங்களா அந்த தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு ரம்யா கிருஷ்ணன் ஸ்டைலில் தெரியும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நல்ல டேலண்ட் இருக்குது நீங்கள் எல்லோரும் சில்வர் கோல்டு பட்டன் வாங்கினோம் அப்போ இந்த கருப்பாய்பாட்டி என்கிற பாபியை மறந்துடவே கூடாது ஒருவேளை நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்ன சிஸ்டர் சிலர் வீடியோஸ் போடும்போது அழகாக வந்துடுது எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீங்கள் எல்லாரும் வரணும் உங்களோட லைஃப்பில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லணும்னா ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப சொல்லணும் நீங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க உங்களோட டிபி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற விதம் நல்லாயிருக்கும் உங்களோட வேலையிலையும் நீங்கள் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லுவீங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பப்ளியாக அழகாக க்யூட்டாக இருப்பீங்க அதாவது மோஸ்ட்லி அடுத்தவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாவே நான் எடுத்து எடுத்து சொல்லுவேன் நான் நேரில் கூட சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இன்னும் சர்ச்சுக்கு போய் அங்கே யார் அழகாக இருந்தாலும் சிஸ்டர் உங்களோட ஐ நல்லாயிருக்கு அப்படினு ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லுவேன் ஒரு சிலருக்கு அது நான் ஐஸ் வைக்கிறேன்னு கூட தோணலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது எந்த ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் சொல்லுவேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரியா சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்பவுமே இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே க்ளோஸாக இருக்கணும் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க பாபிசீஸ் லைவுக்கு போகட்டாலும் என்னோட லைவுக்கு வர்றீங்கன்னு அப்போல்லாம் என்ன சைஸ் நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு எப்படின்னா என்னோடய ஒயிட்டி தான் என்னோடய ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒயிச்சி ஒரு காரணம் ஓகேவா நான் வீட்டில் வந்து எப்படியோ இருக்கலாம் ஆனால் ஒயிட்டியில் வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக நீங்கள் எல்லோரும் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்வது ரொம்ப வித்தியாசமாக தெரியும் ஏன்னா வெளி உலகத்தெல்லாம் பார்க்காதவா தானே அதிகம் வெளியேனா நான் போக மாட்டேன் அதனால உங்களெல்லாம் பார்க்கும்போது என் சொந்தமாக எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இதுமாதிரி நம்ம பிரியா சிஸ்டியர் அவங்களும் ரொம்ப நல்லா வரணும் அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்சாலும் மூணு வருஷமாக அவங்கள வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேவா தம்பி உங்களோட லைஃப்க்கு தொடர்ந்து வர்றாங்க எல்லாரும் ரேனகா சிஸ்டருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அவங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வரட்டும் ஒவ்வொரு லேடிஸாக இருந்தாலும் ஜென்ட்ஸாக இருந்தாலும் நல்ல இடத்துக்கு வாங்க யாருக்கும் எந்த தப்பான கமெண்ட்ஸாக போடாதீங்க இந்த சிஸ்டருக்கும் சரி ஃபேக் ஐடி யாராக இருந்தாலும் போடாதீங்க அது மட்டும்தான் ஓய்ச்சியில் ப்ராப்ளம் எனக்கு வரட்டால எனக்கு எப்படி வராமல் இருக்கோ அது மாதிரி எல்லாேருக்கும் வராமையே இருக்கட்டும் சிஸ்டர் நீங்கள் நல்லா குக்கிங் பண்ணிலாம் நிறைய வீடியோ போடுங்க நீங்கள் குயிக்காக ரீச் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை என்னோடய ரேணுகா சிஸ்டம் ரீச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் உங்ககிட்ட நான் சொல்லணும் சொல்லணும் நினச்சேன் உங்களோட ஐப்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் ஒரு லேடி இருந்துட்டு எப்படி லேடிஸை பாராட்டுறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் சொல்கிறேன் நான் மன சோர்ந்து போயிருந்தாலும் என்ன மாதிரி யாருமே சோர்வாகவே இருக்கக்கூடாது எல்லோரும் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரையும் நல்லா வச்சு என்னோட என்னோடய பொக்கேஷன் தான் என்னோடய ஃபேமிலி இன்றைக்கி கூட தாத்தான்னு ஒருத்தவங்க லைஃப்பில் கிடச்சிருக்காங்க அவங்க ஒரு தம்பி தான் ஆனால் நான் அவங்க தாத்தான்னு கூப்பிட்டேன் அந்தமாரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொந்தங்களாக வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மாதிரி சிஸ்டர் உங்களோட ஹஸ்பண்ட் அதை அந்த பிரதரு நீங்கள் எல்லாம் எப்போ ஒற்றுமையாக ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கணும் நேற்று ஒரு ஹஸ்பண்ட் துரோகத்தை பற்றி நீங்கள் ரொம்ப லைவில் இது பண்ணி கட்டிகிட்டு இருக்கீங்க ரொம்ப கிரேட் சிஸ்டர் உங்களை நான் பாராட்டுறேன் ஓகேவா நீங்கள் ஒரு போல்டானவங்கன்னு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் குட்டீஸு எல்லோரையும் நல்லா ஹாப்பியாக வச்சு ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாகவும் கோல்டு பட்டன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை மறந்துடக்கூடாது மறந்தால் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் தலையில் வந்து கொட்டுவேன் ஓகேவா ஓகே சிஸ்டர்ன்னு சொல்லி பாய்